ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பிள் பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, அதுக்கு எப்படி செய்யறதுன்ட்டு இன்றைக்கி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிளை தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அரிசி, அதுக்கப்புறமா ரெண்டு மிளகு, அப்புறம் சீரகம், சீரகம் ரெண்டு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப. இப்போ இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பருப்பை சொல்ல மறந்துட்டேன். ஒரு கைப்பிடி பருப்பு, துவரம் பருப்பு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரிசி, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போது பருப்பையும் அரிசியையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, கழுவி வச்சாச்சு. இப்போ இதில் ஆப்பிளை சேர்த்துக்கலாம். பெருசாக சேர்க்குறேன், ஏன்னா நல்லா விசில் விட்டோம்னா நல்லா குழஞ்சி வந்துடும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பெருசாக சேர்த்தா. அதுக்கப்புறம் ரெண்டு மிளகு, நான் இது எப்படியே சேர்க்குறேன். ஏன்னா அஞ்சு விசில் விட போகிறதுனால நல்லா வெந்துடும், நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரெண்டு சீரகம், நீங்கள் மிளகு தூள் இருந்தாலும் சேர்க்கலாம், என்கிட்ட இல்லை, அதனால் நான் இது இப்படியே சேர்க்குறேன். நான் அப்படியே சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த மாதிரி கிளாஸில் நான் மூணு கிளாஸ் தண்ணி விடுறேன். அஞ்சு கிளாஸ் விட்டு, சாரி, மூணு கிளாஸ் தண்ணி விடுறேன், அஞ்சு விசில் விட்டு எடுக்கலாம். இப்போது தண்ணியை விட்டாச்சு. இப்போ இதை குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்ட பிறகு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது குக்கரை மூடி வச்சாச்சு. அஞ்சு விசில் விட்ட பிறகு எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் வந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த ஆப்பிள் பருப்பு சாதத்தை ஆப்பிள் கூழ் சாதமும் சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிளையும் ஃப்ரூட்ஸையும் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு வயசுலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நான் என் குழந்தைக்கு 8 மாதத்துலேருந்தே இதை ஆரம்பிச்சிட்டேன். வாங்க இது எப்படி இருக்கு செய்யறது, வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது 5 விசில் விட்டு சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய்யை விட்டு இதை மத்து வச்சு கடையில் வாங்க. நான் மத்து வச்சு கடையிறேன். இப்போ உங்களுக்கு மிக்சியில் கடையில் அரைச்சி கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் மத்து வச்சு தான் கடைய போகிறேன். இப்போது வாங்க கடைஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போது மத்து வச்சு கடையலாம். அது கடைஞ்ச பிறகு எப்படி இருக்கு பார்க்கலாம். இப்போது நம்ம சாதத்தை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போது சாதத்தை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நம்மளோட ஆப்பிள் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிடும், அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா 1 வயசுலேருந்து கொடுக்கலாம். நான் வந்து 8 மந்த்ஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் என் குழந்தைக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெயிட் கெயினிங் ஃபுட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ஆப்பிள் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, நிறைய காய்கறி போட்டு கூட நீங்கள் சேர்த்து இந்த ஃப்ரூட்டையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அவங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுவிட்டே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுவிட்டே. தேங்க்யூ.